Let's start with a tongue twister. Betty bought the butter, but the butter was bitter. So Betty bought the better butter to make the bitter butter better. But the bitter butter made the better butter bitter. Repeat பண்ணுங்க. என்ன சொல்லலைக்கா? ஒரு ஃபேமஸான டங் ட்விஸ்டர் இப்படி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. அது பெத்தி பாட்டம் பட்டர் இல்ல, அது பெட்டி பாட் சம் பட்டர். கரெக்டா சொன்னீங்க. ஒரு பேச்சுல உச்சரிப்பு பிழை இருந்தா அது கம்யூனிகேஷனை, எஸ்பெஷலி வேர்பல் கம்யூனிகேஷனை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட். நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல பேச்சுனா என்ன, மொழினா என்ன, அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பத்தி இன்டெப்தா நான் இப்ப போல. அண்ட் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். சோ அந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன், பேச்சுல வந்து நாலு முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து போக்கஸ் பண்ணோம். ஒன்னு வந்து உச்சரிப்பு, ரெண்டாவது நம்ம எவ்வளவு தெளிவா பேசுறோம், அண்ட் மூணாவது நம்மளுடைய குரல் எப்படி இருக்கு, நாலாவது நம்ம எவ்வளவு ஏற்ற இறக்கத்தோட பேசுறோம் அப்படிங்கறது. அல்ல, இன்னைக்கு நம்ம இந்த உச்சரிப்பு அப்படிங்கிற கான்செப்ட பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு வீடியோல. ஒரு வெர்பல் கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய மொழி அண்ட் நம்மளுடைய பேச்சு. இந்த பேச்சுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய உச்சரிப்பு. இந்த உச்சரிப்பு எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல தப்பா இருந்தா பரவாயில்ல, பட் பேசுற நிறைய வார்த்தைகள்ல உச்சரிப்பு பிழை இருந்தா அந்த கம்யூனிகேஷனை இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா தாதிக்கு கூதுக்கு போதமா, எதுக்கு தாதையா பெத்தல் வாங்கி தாக்குமா இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்றாங்கிறது மேபி அந்த அம்மாவுக்கு புரியலாம், பட் ஒரு தேர்ட் பர்சனா ஒரு புது லிசனருக்கு அது புரியுமாங்கிறது தெரியாது. அவங்க கன்வே பண்றது, அம்மா நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேம்மா, எனக்கு நீங்க பென்சில் வாங்கி தாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஓகே, சோ இந்த இடத்துல இது சின்ன குழந்தையில ஒரு ஆறு வயசு வரைக்கும் சில உச்சரிப்பு பிழை இருக்கும்போது நார்மலா இருக்கும், பட் இந்த இதே குழந்தைக்கு ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஆகுதுன்னா இந்த உச்சரிப்பு பிழை வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், அவங்களுடைய கம்யூனிகேஷன் மட்டும் அஃபெக்ட் ஆகாம அவங்க நிறைய பேர்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல டீச்சர்ஸ் கிட்டயோ பேசும் போதுமே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்க ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன பேசுறாங்க, இவ பேசுறதே புரியல அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து எப்பவுமே ஒரு ஐசோலேட்டடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஆஃப் ஆல் இது வந்து அவங்களுடைய அகாடமிக்ஸ்லயும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்த உச்சரிப்பு பிழை வந்து எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஸ்பெசிபிக் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ரெண்டு ரீசன்ஸால வருது. ஒன்னு வந்து அவங்களுடைய ஆரம்ப காலத்திலேயே அவங்க கத்துக்கிட்ட சில உச்சரிப்புகள் அந்த பர்டிகுலர் ஏஜ் வரும்போது ஃபேட் ஆகணும், அந்த ஏஜ் வந்து ஃபேட் ஆகாம அது பெர்சிஸ்ட் ஆயிட்டே இருக்கு, தொடர்ந்துட்டே இருக்குன்னா அதனால ஒரு உச்சரிப்பு பிழை வரலாம். ரெண்டாவது ரீசன்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்லயோ அவங்களுடைய மோட்டார் பிளானிங்லயோ, அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணாலே நம்மளோட பிரெயின் தான் நமக்கு மேனேஜர் மாதிரி, அதுதான் எல்லாமே சொல்லும் இதை செய்ய இதை செய்யின்னு. ஸோ அந்த பிரெயினோட மூமெண்ட்ஸ்லயோ இல்ல பிரெயினோட பிளானிங்ல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தாலோ இல்ல நம்மளுடைய உறுப்புகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ இதனாலையும் இந்த உச்சரிப்பு பிழை வரலாம். சோ நான் வந்து முதல்ல சொன்னேன்ல, அதாவது உங்க குழந்தைங்களுக்கு வந்து உச்சரிப்புல பிழை இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆகும். ஓகே, அவங்க பேசுற விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியறதுல அஃபெக்ட் ஆகும், கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். ரெண்டாவது விஷயம் நான் சொன்னது அவங்களுடைய அகாடமிக்ஸ்ல வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படிங்கறது. இந்த அகாடமிக்ல டிஃபிகல்ட்டி ஏன் இருக்கும்னா, ஒரு வார்த்தையை நான் எப்படி பெர்சீவ் பண்றேன், எப்படி என் காதுபட வாங்கணும், அதை எப்படி மென்டலி நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றனும், அப்படிதான் நான் பேசுவேன். சோ உதாரணத்துக்கு நான் எங்கெல்லாம் த சவுண்ட் வருதோ அங்கெல்லாம் க சவுண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தக்காளினா நான் கக்காளி அப்படின்னு தான் அதை யூஸ் பண்றேன், தண்ணினா கண்ணி அப்படிதான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் தேர்னு வர இடங்கள் எல்லாத்துலயுமே கங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். சோ என்ன ஆகும், ஸ்கூல்லயும் நான் படிக்கும் போது அந்த மாதிரி தான் நான் ரீட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, படிக்கும் போது அப்படிதான் ரீட் பண்ணுவேன், எழுதும் போதும் அதே மாதிரி எழுதுவேன். சோ இதனால எனக்கு அகாடமிக் டிஃபிகல்டிஸ் வர ஆரம்பிக்கும். சோ இந்த உச்சரிப்பு பிழை வந்து உங்களுடைய மொழி வளர்ச்சியோட சேர்த்து பேசுறதுல மட்டும் அது வந்து பேரியரா இல்ல, நம்ம படிக்கிற விஷயங்களையுமே அது வந்து பேரியரா இருக்கு. இந்த மாதிரி என் குழந்தைக்கு உச்சரிப்பு பிழை இருந்தது அப்படின்னா ஸ்பீச் தெரப்பிக்கு நான் வரணுமா, ஸ்பீச் தெரப்பிக்கு ஏன் வரணும், ஸ்பீச் தெரப்பிக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் முதலே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் ரெண்டு ரீசனால வரலாம். ஒன்னு உறுப்புகள் சம்பந்தமா பிரச்சனை, இன்னொன்னு அவங்களுடைய லேர்னிங் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. இப்போ உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் போய் நீங்க பார்க்கணும், பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப அன்னப்பிழவு இருக்கு, இது உதடு பிழவு இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு டாக்டர் போய் பார்த்து அவங்க சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க தெரப்பிக்கு வந்து நம்ம ப்ராப்பர் அப்ரோச்சஸ் எடுத்துக்கலாம். இல்ல இது ஆரம்பத்திலிருந்தே இவங்க இப்படி பேசி கத்துக்கிட்டாங்க, அது பர்டிகுலர் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த மழலை ஃபேட் ஆகாம இன்னுமே பர்சிஸ்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கிட்ட போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்போம். டைரக்டா நீங்க ஸ்பீச் தெரப்பி தான் வரணும், ஸ்பீச் தெரப்பி தான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்ல வரல.
என்ன ரீசன், அது எதனால வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீச் தெரப்பி எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறது. ஸோ அதனால அவங்க கம்யூனிகேஷனும் நல்லா இருக்கும், அவங்களோட அகாடமிக் டெவலப்மெண்ட்டும் நல்லாவே இருக்கும். இன்னைக்கு வீடியோல நான் வந்து பேச்சு அதோட உச்சரிப்பு பத்தினா ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். உச்சரிப்பு அப்படிங்கறது எப்படி ஒரு நம்மளுடைய மொழி வளர்ச்சியோட சேர்ந்து ஒரு அழகான கம்யூனிகேஷனுக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர், அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அகாடமிக்ஸ்க்கும் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது. அண்ட் ரெண்டாவது விஷயம், இதுக்கு எதனால இது வருது அண்ட் இது எதனால வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்லியிருக்கேன். இன்னும் இதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது எந்தெந்த சத்தங்கள் எந்தெந்த வயசுல வரும், எந்தெந்த சத்தங்கள் எப்படி வந்து எரர்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்க குழந்தைங்க இல்ல உங்க சுத்தி இருக்கிற ஏதாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உச்சரிப்பு பிழை இருந்தாலோ அல்லது மொழி வளர்ச்சியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்க கிளினிக்கோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸோ இல்ல உங்களோட கிளாரிபிகேஷன்ஸோ நீங்க எங்ககிட்ட கேட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பேச்சு மொழி முழுங்கிறது சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட். சீயா.